ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். மை லாக்டவுன் ஹாபி. அப்புறம் என்ன, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. இதில் நான் என்னோடய ஹாபியை பற்றி தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். எல்லோரும் பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என் பின்னக உள்ள ஜூவை பார்க்க போகிறோம். ஜூன்னா என்ன நினைப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நிறைய மிருகம் இருக்கும், அவ்வளோலாம் இல்லை, என்கிட்ட கொஞ்சம் இருக்குது, காட்டலாம். அதான் யூடியூப்பில் போட்டால் கொஞ்சமாவது சில பேர் பார்ப்பாங்க. இன்றைக்கி வேறு கரண்ட் வேறு இல்லை, அதான் ஃப்ரெண்ட்ஸ் போர் அடிச்சுட்டு இதில் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்னல ஃப்ரெண்ட்ஸ், என் பின்னுக்குள்ள மிருகங்கள்லாம் காட்டுறேன். என் வீட்டு பின் சைட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. அதில் ஃபர்ஸ்ட் மை கேட், மை லவ்லி கேட். உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கேட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பேர் ஹெலா, என் செல்ல ஹெலா. ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஹாய் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மை ஃபர்ஸ்ட் அனிமல். எனக்கு பிடிச்ச, ரொம்ப ரொம்ப பிடிச்ச அனிமல்டாக இதை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லுவேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மற்றதுங்கன்னா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் புறாக்கள். எப்படி இருக்குது? எல்லாமே பூட் புறா, மயில் புறா, அப்புறம் சைனா பூட், ஹோமர், மகூஸ், அப்படியே நிறைய வகைகளில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 15-14 மட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நிறையவே இருக்குது. நேற்று முன்ன நேற்று தான் ஒன்று குஞ்சு பிடிச்சிது ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது? நான் இதுங்களில் சிலதை விற்க தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறேன். அப்புறம் என்ன இதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் குஞ்சு தான், இதுவும் குஞ்சு பிடிச்சது தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 6 மாதம் இருக்காங்க. எல்லாமே இங்கே உள்ள எல்லாமே நிறைய குஞ்சுகள் தான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லாயிருக்கா? அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுக்குன்னு நிறையவே வச்சுருக்கணும் கூடு, இந்த பக்குஸ் பிடிங்க அதெல்லாம் முட்டை விடும். இந்த 3 பத்த மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், பத்தலை. நான் அடுத்த முறை இது வைக்கும்போது அப்படியே உங்களுக்கு வீடியோ ஒன்று பிடிச்சி அனுப்புகிறேன், உங்களுக்கு போட்டு விடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என் லவ்பேர்ட்ஸ் அண்ட் கோஃப்டெயில் ஆப்ரிக்கன் லவ்பேர்ட்ஸ். இப்படி நிறைய வகைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நிறைய இருந்தது, ஆனால் கொஞ்சம் பறந்து போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கோஃப்டெயிலில் ஒன்று பறந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், லவ்பேர்ட்ஸில் 2 பறந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ரிக்கன் லவ்பேர்ட்ஸில் 5 மட்டும் பறந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ண, கோஃப்டெயில் அப்புறம் லவ்பேர்ட்ஸ், ஆப்ரிக்கன் லவ்பேர்ட்ஸ் 3 வாங்கி விட்டதுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுறேன், அதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருக்குல்ல, எனக்கும் இதுங்கெல்லாம் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதோ இருக்குல்ல அந்த கோஃப்டெயில், அது எவ்வளவு தடவை விசில் அடித்தாலும் அது திரும்ப அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ கூன்னு சொன்னால் அதுவும் சொல்ல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கூ கூ கூ. 3 சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு அதான் அடிக்க மாட்டேங்குது. இதுதான் அடிச்சது பார்த்தீங்களா, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிடிச்சது, இதுங்க இந்த லவ் ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் இருக்குது, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுங்களெல்லாம் போட்டு குழப்புது. இப்போ ஒன்று குஞ்சு குஞ்சுகளுக்கு இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே இருக்குது, அதை எப்படி காட்ட முடியும்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குஞ்சை வெளியில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வீடியோ பிடிச்சி அனுப்புறேன், அதையும் பாருங்கள். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோடய கோழிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று கழுத்துருச்சான். அப்புறம் பெண்டாக்கன் கோழிங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே பூட் கோழிங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது, நல்லா இருக்குல்ல? இப்போது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது பொறிச்சது, ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரி கோழிங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், அதான் காட்டினேன். இவங்க கூட இதில் பெருசு கூட என்கிட்ட இருக்குது, இருங்க காட்டு. இதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் அதுங்களில் பெருசெல்லாம் இருக்குன்னு சொன்னல, எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? இதோ இருக்குல்ல, அதோ இருக்குது, நல்லா வரி வரியாக, அதுக்கு நாங்கள் பேர் வச்சுருக்கோம் ஆந்த குஞ்சு.
அதோட கண்ணை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரியே இருக்குல்ல, அதான் அந்த குஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாமே பெண்டகன் கோழிங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இருக்குல்ல சேவல், வெள்ளையும் கருப்பும், அதை நம்ம சொல்கிறது டாப்பி. அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அது நடக்கும், டாப்பி டாப்பி நடக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருக்குல்ல. நீங்கள் எந்த மாதிரி கோழிங்க பார்த்துருப்பீங்களான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், அதான் காட்டுறேன், ரொம்ப நல்லா இருக்குல்ல. அப்புறம் இதுங்களையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் பவுலர் அண்ட் சிலிக்கி நான் பேர் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. இதுங்களாம் பெண்டக்கன் கோழிங்க தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இதுக்கு கொஞ்சம் வித்தியாசமானது. அப்புறம் இதுங்களையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுங்களாம் நாட்டு கோழிங்க, உங்களுக்கு தெரிஞ்ச கோழிங்க தான், ஊர் கோழிங்க தான் ஃப்ரெண்ட்ஸ், அறுக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம்ல. நான் இப்போ காட்டினல பெண்டக்கன்ஸ் அதெல்லாம் அறுக்கக்கூடியது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதை அறுத்தாலும் இறச்சி வராது, ரொம்ப ஒல்லி, அதுக்கு முடிங்க தான் அதிகம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதோ இருக்குது பாருங்கள், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சைனா கோழின்னு சொல்கிறது. ஏன்னா அதுக்கு பயமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தடவை கூட பயப்படாது. என்ன பாருங்கண்ணா, எந்த கோழியாவது ஷூஷுன்னு சொன்னால் போயிடும், இந்த கோழி ஒன்றுமே செய்யாது பாருங்க. பார்த்தீங்களா அவ்வளோ தைரியம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தது தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு. வாங்க மற்ற மிருகங்களையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என் ஆடுங்க எப்படி இருக்கு. இது போயர் இனத்தை சேர்ந்தது ஃப்ரெண்ட்ஸ், காதை பாருங்கள் எவ்வளோ நீப்பமாக இருக்கு, கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் உண்மை இது வந்து இதோ இருக்குல்ல, இதுக்கும் இதோட வாப்பாக்கம் சேர்த்து க்ரோஸ் பண்ணதில் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மணி இருக்கா, அதுக்கும் மணி இருக்கா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இருங்க காட்டுறேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் மணி இருக்குல்ல, எனக்கு பிடிச்சது இது, ரொம்ப பிடிக்கும் விளையாடேன் கூட. அப்புறம் இதுங்களில் நிறைய இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே செத்து போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கொலையை கொண்டு போய் போட்ட உடனே எல்லாம் செத்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், அது கொஞ்சம் விஷத்தன்மை உள்ளது. அதாவது தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஆடு வளர்க்குறீங்கன்னா அதை காமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. அப்புறமா நான் காட்டின மற்ற மிருகங்கள்லாம் வளர்க்குறீங்கன்னா அதையும் காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சாதாரண நாட்டாடுங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல, ரொம்ப எனக்கும் இதுங்களை பிடிக்கும். இதுக்கு குட்டி அடங்கியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இதோ இருக்குல்ல ப்ரௌன், ரொம்ப நல்லா இருக்குல்ல. இதுங்கெல்லாம் சாதா இதுங்க தான் ஃப்ரெண்ட்ஸ், நாட்டாடுங்க பாருங்கள், நீங்கள் இதையும் விட்டு வைக்காதீங்க. அப்புறம் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், இதுங்க எப்போ பிறந்ததுங்க தெரியுமா, எங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர தினத்தினுக்கு தான் இது பிறந்தது ஃப்ரெண்ட்ஸ், பிப்ரவரி 4. எப்படி இருக்கு. அப்புறம் இதே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வான்கோழி, இதில் 3 இருந்தது, 2 செத்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் குஞ்சில் வான்கோழியெல்லாம் வாங்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு ஒரு விதமான நோய் வரும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்குமே அப்படி தான் கெடி மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் அது வெடித்து செத்து போயிடும். இதில் 2 இருந்துடும் ஃப்ரெண்ட்ஸ், அதில் ஒன்று ஆண், இது பெண் ஃப்ரெண்ட்ஸ், இது பொண்ணும் செய்யாது ஃப்ரெண்ட்ஸ் சாது, ஆனால் இதில் ஆண் மட்டும் கொத்தம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட பின்பக்க ரெக்கை இருக்குல்ல, அதை வச்சு இது தோகம் மாதிரி மயில் மாதிரி விரிச்சிக்கிட்டு ஆடும் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு கோபம் வந்தால் அதோட அதோ இருக்குல்ல தலைப்பகுதி நீளமாயிடும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அதோ இருக்குல்ல வெள்ளை கலர் கோழி, அதை நாங்கள் வெள்ளைச்சின்னு சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் பெண்டக்கன் கோழி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி இருக்குது இது, இருங்க ஃப்ரெண்ட்ஸ் பெண்டக்கண்ணையும் காட்டுறேன். இதோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல, நாங்கள் உள்ளே பார்த்தோம்ல பூலர்னு சொன்னல அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் இது க்ராஸ் பண்ணி எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பாய்.